சங்கீர்த்தன். அதனால் நிதாயின்ற நித்யானந்தரும் ஹரிதாஸ் எவன்ற அந்த முகம்மதி ஹரிதாசரும் ஜோரா லோகம் முழுக்க நாமஜபம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி நவத்வீபத்தில் பண்ணி கொண்டிருக்கார்கள். அப்போ அழகாக அந்த ஜெகநாத் மாதவ் அண்ணா தம்பிகள் ஜகாயி மதாயி அப்படின்னு அவளுக்கு பெயர். அதெல்லாம் பெங்காலிக்காரா அப்படி கூப்பிடுவா, தமிழ்நாட்டுக்காரா கூப்பிடுறோம் இல்லையா, பேரெல்லாம் சுருக்கி சுருக்கி சுருக்கி. அந்த மாதிரி ஜெகநாதனை ஜகாயி மாதவ மதாயி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறான். ரெண்டு பேரும் பிராமண குலத்தில் பிறந்திருக்கான், ஆனால் பிராமணாளுக்குரியதான ஒரு தர்மமும் அவகிட்ட இல்லை. தர்மம் அவசியம், தர்மம் இல்லை குடிச்சுட்டு கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் பகவானுடைய அனுகிரகத்தினாலே பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் கேட்குற ஒரு பாக்யம் அவளுக்கு வாய்ச்சிடுத்து. ஏன்னு கேட்டால் அது நித்யானந்தர் ஹரிதாசரை பார்த்ததுனாலே அவர்களுடைய தரிசனத்தினாலே ஜோரா அவர்களுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனத்தை ஒரு நாள் ராத்திரி குடி போதையில் கூட காதில் விழுந்து கேட்கும்படியாக பண்ணிடுத்து. சாதாரணமாக எல்லோரும் எதுக்கு குடிப்பா அப்படின்னா துக்கங்களை மறந்து இந்த உலகிலே தப்பிக்கிறதுக்கான ஒரு சுலபமான உபாயம், ஒரு கீழ்த்தனமான உபாயம் இந்த போதை. குடியெல்லாம் அதுக்கு தானே. ஆனால் அந்த போதையில் புத்தி மயங்கி கிடக்கிற சமயத்தில் கூட நாமஜபம் காதில் விழுந்து இது நன்னா இருக்குன்னு ஒரு புத்தி வந்ததுன்னா அப்போ நாமஜபத்துக்கு எத்தனை மரியாதை பார்த்துக்கோங்க. சாதாரணமாக குடி போதையில் இருக்கிறவாளுக்கு ருச்சியோ இல்லாட்டி மற்ற விஷயங்களோ, ஏன்னா தன் சரீர நினைவே இல்லை, தன் உடம்புலேருந்து வஸ்திரம் நழுவினா கூட தெரியலை, எங்கேயாவது குப்பை தொட்டியிலையோ இல்லாட்டி சாக்கடை பக்கத்துலேயோ படுத்துட்டு இருப்பான், அது கூட அவளுக்கு தெரியாத சமயத்தில் எப்படி இது தெரியும்? சுயநினைவை இழக்கிறதுக்கு தானே இவள் அத்தனையும் பண்ணுறான். தன்னை பற்றி நினைக்க நினைக்க துக்கம் வருது, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தானே உடம்பு வலி இருக்குது குடிக்கிறேன்னுமோலாம் சொல்கிறா இல்லையா, எதுக்கடானா தன் உடம்பை மறக்கிறதுக்காகத்தானே. அந்த நிலைமையில் கூட இந்த நாமஜபம் இவா காதுகளில் நுழைஞ்சு மனசுக்குள்ளே நுழைஞ்சு ஆத்மாவில் போய் அழகாக பிரதிஷ்டை ஆகிறதுனா இதுக்கு மேலே நாமஜபத்துடைய மகிமை வேறு என்ன நம்ம சொல்ல வேண்டியிருக்கு? அவ்வளோ வசத்தி நாமஜபம். அதனால தான் நாமஜபம் பண்ணுங்கோ பண்ணுங்கோ பண்ணுங்கோ. ஆச்சரியமா ஸ்ருண்வதாம் சுகதாம், ரொம்ப அழகா பகவான் பாகவத்தில் சொல்றா, யாருடைய காதுகளில் நாமஜபம் விழுகின்றதோ அவர்கள் காதுகளின் வழியாக பகவான் அவர்களுடைய ஹிருதயத்தில் நுழைகின்றா. ஸ்ருண்வதாம் சுகதாம் கிருஷ்ணக புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுநோதி சுகுர்த் சதாம். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாம் அவிழ்த்து குழப்பங்கள் எல்லாம் நீக்கிறாராம் சுவாமி. அதனால அவ்வளவு அழகா ஜபிக்கிறத கேட்டுவிட்டா நல்ல புத்தி வரலை இன்னும், ஆனாலும் அது மேலே ஒரு ருச்சி வந்துடுத்து. ஒரு நாள் நித்யானந்தர் இவர்கள் உட்கார்ந்துருக்கிற வழி வழியாக அந்த திருவழியாக சைத்தன்யர் நிமாயுடைய கிரகத்தில் நடக்கக்கூடிய நாம ஜபத்துக்கு போகிறார். ராத்திரியெல்லாம் நாம ஜபம் பண்ணுவான். ராத்திரினா தூங்க வேண்டாமா, அப்பாடான் கையை காலம் நீட்டி தூங்கினாதானே காலங்காலத்தில் எழுந்து ஓட முடியும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ராத்திரி நிறைய நாம ஜபம் பண்ணால் பொழுது நன்னா இருக்கும், பகல் பொழுது நன்னா இருக்கும் ஒரு தீர்மானம். மழைக்காலம் 4 மாதத்துக்காக வெயில் காலத்தில் ஓடுறா மாதிரி, ராத்திரி நிம்மதியாக இருக்கிறதுக்காக பகல் காலத்தில் ஓடுறா மாதிரி, வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கிறதுக்காக இளவயசில் ஓடுறா மாதிரி இவர்கள் பார்க்குற அடுத்த நாள் பொழுது நன்னா இருக்கணும்னா இன்றைக்கி ராத்திரி நாமஜபம் பண்ணால் நாளைய பொழுது நன்றாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு முளைக்கும். இன்றைக்கி முள்ளு செடியை விதைச்சுட்டு நாளைக்கு அவரைக்காய் முளைக்கணும், எனக்கு பூசணிக்காய் காய்ச்சா தேவலை, மாங்காய் பழுத்தா தேவலை, என்னன்னா நடக்காது. அதனால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் என்ன விதைக்கிறோளோ அதுவே நாளை உங்களுடைய காலை. நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, இன்னைக்கு டிவி மற்றது கொலை கொள்ளை இதெல்லாம் விதைச்சுட்டு அடுத்த நாள் காத்தால் என்னமோ தெரியல, மனசே ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன விதைச்சாலோ அதுதானே காத்தால. ராத்திரி என்ன ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தா போல தானே காலையில் உடம்புல தெம்பு. ராத்திரி ஆகாரம் சாப்பிட்லன்னா அதுக்கேற்ற மாதிரி, தேவையில்லாத ஆகாரம் சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி, சத்தான ஆகாரம் சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி. அதனால் ராத்திரி என்ன சாப்பிடுகின்றோமோ அந்த ஆகாரத்தின் தன்மையை பொறுத்து சரீர பலம், அதுபோல ராத்திரி மனதில் எதை விதைக்கின்றோமோ அதை பொறுத்து அடுத்த நாள் காலையில் நம்முடைய புத்தியை கொண்டு வாழ்க்கை. அப்போ பொழுது முழுக்க அப்படிதானே இருக்கும். அதனால் எப்பொழுதுமே ராத்திரி நாமஜபம் பண்ணணும். ராத்திரி நாமஜபம் பண்ணிட்டு படுத்தோம்னா சத்தியமா காதல எழுந்துக்கும் பொழுது உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்ப வரும். அது இல்லைனா வராது. இந்த குழந்தைகள்லாம் ராத்திரி எல்லாம் விளையாடிட்டு இருக்கும், அப்படியே தூங்கி போடும். தூக்கத்தில் அவள் கூட வளரும் அந்த பாலு இல்லாட்டி அது என்ன நினைச்சுட்டு தூங்கித்தோ அதையே வளரும். சில குழந்தைகள் இளவயசு பசங்கள்லாம்
ஒரு 12-13 வயசு ஆயிடுதான் அங்கங்கே போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பா, அதான் பண்ணிருப்பா. அன்னைக்கு அதே தியானத்தை தூங்குவா, பக்கத்து இருக்கவாளெல்லாம் உதப்பா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் உதச்சி பாலை கொண்டாடணும், ஒரு அடி நம்மளை வேற குத்துவா. சில குழந்தைகள், சின்ன குழந்தைகள் ராத்திரி தூங்க ஏதோ பந்தையோ பாலையோ வச்சுட்டு இல்லாட்டி வேற ஏதாவது பொம்மை வச்சுட்டு தூங்கும், காத்தால எழுந்த உடனே முதல்ல அதைத்தான் பிடிச்சிக்கும், ஏன்னா அது மனசுல பதிஞ்சிருக்கு இல்லையா. அது போல அந்த ராத்திரியில எதை விதைக்கிறோமோ அது நம்முடைய காலை ஆகின்றது. இன்னைக்குதான் நேற்று நம்ம எதை நாளை நாளை நாளைன்னு ஏங்கினோமோ அதுதான் இன்னைக்கு. இன்னைக்கு எது நாளை நாளைன்னு ஏங்குறோமோ அது திருப்பி நாளைக்கு இன்றைக்கு ஆயிடும் இல்லையா. அதனால ராத்திரி கட்டாயம் நாம ஜபம் பண்ணணும். அதனால காத்தால பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. இது நல்லா இருக்கு, ராத்திரி மட்டும் ஜபிச்சுட்டா போதும் அப்படி இல்லை. ராத்திரி ஜபிச்சா காத்தாலைக்கு நல்லது, காத்தால ஜபிச்சா ராத்திரிக்கு நல்லது. ஆக மொத்தம் 24 மணி நேரம் நாம ஜபம் பண்ணணும். அழகா அவர்கள்லாம் ராத்திரி நாமஜபம் ஜபிக்கிறார்கள். ஏன்னா அந்த பகவத் தியானம் சுகமா இருக்கு, ஏன்னா ஏகாந்தமா இருக்கு, உலகமே தூங்கிடுறது, யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டார்கள். நம்ம பாட்டுக்கு நாமஜபம் ஜபிக்கலாம். சரீரத்துக்கும் பலம், மனசுக்கும் பலம், இந்திரியங்களுக்கும் சக்தி கிடைக்கும். அதனால இவர்கள் எந்த திருவழியா இருக்காளோ அந்த திருவழியா வேணுன்றே வரார் நித்யானந்த பிரபு. நிதாய் நித்யானந்த மகராஜ் அப்படி வழார். அப்படி வந்துட்டார் உடனே அப்ப கேட்கிறான் மதாய், யார் ராணி? அவர் சொன்னார் நான் அவதூதன், எங்கடா போயிட்டு இருக்க, நாம ஜபம் பண்ண போறேன். அடா அவதூதன் ஒரு பேர் உண்டான்னு சொல்லி கோபத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு பானையை எடுத்து தூக்கி அடிக்கிறான். அடிச்சா அது நெத்தியில பட்டு தூக்க ஒரு சில்லு கீழ் எடுத்து அப்படியே ரத்தம் வழியறது. ரத்தம் வழிஞ்சா கோபம் வர வேண்டாமா? எல்லாருக்குமே ஒரு சுதர்மம் உண்டு, தன்னை காப்பாத்திக்கிற ஒரு தர்மம் எல்லாருக்கும் உலகத்துல உண்டு. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கடவுள் பிரத்யட்சமாக வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கார், அதை கொண்டு உங்களை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மையை தெய்வம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் விதைச்சிருக்கு. நீங்கள் ஒரு பூனை இதுக்கு மேலே போடுங்கோ, அது உடனே தன் உடம்ப பந்து மாதிரி சுருட்டின்னு கீழே தொப்புன்னு விழும். அது பந்து மாதிரி சுருட்டின்னு இருக்கிறதுனாலேயே பூனைக்கு ஒன்றுமே ஆகாது. தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய முழு அதிகாரம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கு. மரத்தை வெட்டுறோம், ஒரு ஓரத்தில் இன்னொரு பக்கம் துளுத்துட்டு வருதோன்னு அசிச்சோ, என்னை வெட்டுறாங்களே கடவுள் என்னை காப்பாற்றுன்னா புலம்புறது, இன்னொரு பக்கம் துளுக்கிறேன்னு பகவான் அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கான், அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கான், அதன் மூலமாக ஒரு பக்கம் துளுத்துட்டு வரா போல. இந்த புலம்புறது அழறது என் வாழ்க்கையே முடிஞ்சு போடுன்னு சொல்கிறதெல்லாம் மனுஷ கூட்டம் தான். மற்ற மிருகங்கள் மற்ற ஜந்துக்கள்லாம் போராடி கடவுளுடைய அனுகிரகத்தை உபயோகப்படுத்திக்கிறது. பக்தினா அதுதான், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை அவருடைய சகாயத்தை நம்ம வாழ்வில் நம்ம உபயோகப்படுத்திண்டு ஜெயிச்சு காட்டுறதுக்காகத்தான் பக்தி. அடிபட்டு கொடுத்து நன்னா ரத்தம் வழியறது, இந்த அடிபட்டு ஒரு வலி வரும் இல்லையா, இந்த வலியில் கோபம் வரும், அழுக வரும், துக்கம் வரும், மனசில் பாரம் வரும், நான் என்ன தப்பு பண்ணேன், உலகத்து எல்லாரும் மோசமானவர்களாக இருக்காளே, நான் பாட்டுக்கு இந்த திருவழியாக தானே வந்தேன், அவன் என் பேரை கேட்டான், அவதூதன்னு சொன்னேன், இதுக்கு போய் என்னை அடிக்கணுமா, உலகத்தில் எல்லாருமே எப்படி தானா அப்படின்னு அவர் நினச்சி புலம்பல. அவர் பாடு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வலியா நாமஜபம் பண்ணுங்கோ, வலியில் வருமானா, வலியில் வரணும். வலியில் வந்துடுது அப்படின்னா சரீர வேதனம் மறந்துடும், ஏன்னா சரீரத்தை முதல்ல மறந்துடுவோம். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அடிச்சு போட்டா மாதிரி கலப்பா இருக்கு, ஆனால் அப்போ குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அம்மாவுக்கு தன் உடம்புடைய வலி தெரியாது, குழந்தையுடைய தான் தெரியும். அப்பயே சரீரத்தை முடிய மறக்க முடியும் அப்படின்னா தெய்வ சிந்தனையினாலே நாம ஜபத்தினாலே மறக்க முடியும். நிறைய பேருக்கு ஏதோ கை கால் ஃப்ராக்சர் ஆகிடும், இல்லாட்டி உடம்பு முடியாமல் இருக்கும், சரி எங்கேயும் வெள்ளையில் வேலைக்கு போகிறவாளாக இருப்பா, லீவு போட்டு இப்படி இருப்பா, ரொம்ப நேரம் படுத்து படுத்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால ஒரு 2 மணி நேரம் டிவி பார்த்தேன், கொஞ்சம் நேரம் உடம்பு மறக்கிறதுக்கு அப்படின்றா. ஒரு டிவியை பார்த்தா உடம்ப மறக்க முடியும், நான் ஹரிநாம சங்கீர்த்தம் மறக்கடிக்காதோ, பிப மனக ஸ்ரீ கிருஷ்ண திவ்ய ஔஷதம். குலசேகர ஆழ்வார் சொல்ல, ஏ மனசே ஸ்ரீகிருஷ்ணான்ற திவ்யமான ஒரு மருந்து உனக்கு வாய்ச்சிருக்கு, எவ்வளவு வேணாலும் அள்ளி குடி, எத்தனை தடவை வேணாலும் அள்ளி அள்ளி மொண்டு மொண்டு குடிச்சுட்டே இரு, உன்னுடைய எல்லா விதமான வியாதிகளும் ஏன் சம்சார வியாதியையே சரி செய்யும் ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்து நல்லது, குடிக்கலாம், பத்தியம் கிடையாது, எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், எல் சகல ரோக நிவாரணி சஞ்சீவனி, இவ்வளவும் சொன்ன பிறகு எடுத்து குடிக்கிறது உங்கள் வேலையா எங்கள் வேலையா? மாட்டுக்கு போனா போகிறது தண்ணி காட்டலாம், மாட்டுக்கு போனா போகிறது புண்ணாக்கு வைக்கலாம், மாட்டுக்கு போனா போகிறது மேய்ச்சல் நிலத்தில் கொண்டு கட்டி போடலாம்,
மாட்டுக்காக நம்ம மேய முடியுமா? மாடுதானே மேயணும். என்னடா மாடுன்னு சொல்கிறாளா எங்களைன்னா? சங்கரர் சொல்கிறார், எல்லாருமே ஜந்து தான், நான் உள்பட நீங்கள் உள்பட எல்லாருமே ரெண்டு கால் விலங்கு, அவ்வளோதான். அது நாலு கால், இது ரெண்டு கால். ஒரு கால் இது சமத்தாக இருந்தால் இது நாலு கால் ஆகாது. ஒரு கால் இது சமத்தாக இல்லைன்னா இதுக்கும் நாலு காலுக்கும் வித்தியாசமே இல்லை. இந்த நித்யானந்தர் அடி வாங்கிட்டார், வலிக்கிறது. ஆனா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே திடமா ஜபிக்கிறார். ஜபிச்சுட்டு அப்படியே ஆடுறார். இந்த மதாய்க்கு இன்னும் கோபம் வருது. அடி வாங்கிட்டு திமிர் எடுத்து ரத்தம் வழியறது கொழுப்படுத்து இன்னும் ஹரே ராமா சொல்றான் பார், வெட்டி போடா தேவலை அப்படின்னு ஆயுதம் எடுத்துட்டு வரான். அவர் அவனை பார்க்கிறார், ஒருத்தர் ஆயுதம் எடுத்துட்டு வரான்னா தப்பிக்க வேண்டாமா? இதே நித்யானந்தர் தான் ஹரிதாசன் இழுத்துட்டு ஓடினார் நேத்தி. இப்போ தைரியமாக நின்றுட்டு இருக்கார். அப்போ ஏண்டா ஓடினார்னா, ஹரிதாசருக்காக ஓடினார், இல்லாட்டி ஓடிருக்க மாட்டார். ஹரிதாசர் ரொம்ப பயந்த சுவாவம், கூச்ச சுவாவம், லஜ்ஜையுடையவர், அதனாலே ஓடினார். இப்போ தைரியமாக நிற்கிறாரா? ஏன்னா தனக்கு தான், தன் உடம்புக்கு தானே கஷ்டம், எனக்கு இல்லையே. தன் காரணம் கொண்டு ஹரிதாசருக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஏற்றி ஓடினாரே ஒழிய பயந்து போய் ஓடல். இன்னைக்கு நிற்கிறார், எப்படியாவது இவனை நாமஜபம் பண்ண வச்சுடணும்னு வெறியோட நிற்கிறார். என் அங்கங்கள்லாம் வெட்டி கூறுத்து துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் கூட இந்த இவன் கேட்குற இந்த நாமஜபம் இவன் வாழ்க்கையை மாற்றும், இவன் புத்தியை மாற்றும், இவனுடைய ஆத்மாவுக்கு நல்ல கதியை கொடுக்கும்னு ஒரு தீர்மானத்தோடு நின்றுகிறார். அந்த வெறி பெரியவாளுக்கெல்லாம் அவர் பாடு நன்னா உறக்க கத்துறார், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு கத்துறார். அவனுக்கு இன்னும் கோபம் உக்கிரமாகுது, கோபம் ஜாஸ்தியாகிறது, பயப்படவே இல்லையே. வெட்டுறான், வெட்டி வெட்டலான்னு எடுத்துட்டு ஓடி வரான் கத்திய. அப்ப ஜகாய் வந்து பிடிக்கிறான், எதுக்குடா அவனை போய் அடிக்கிறாய், அவர் அவதூத சன்னியாசி, அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு இரக்க குணம் இருக்கு, ரெண்டு பேருமே குடி போதையில தான் இருக்கா. அப்ப கூட அவள் ஸ்வபாவம்னு ஒன்று உண்டு இல்லையா, ஸ்வபாவம் அது மாறாத ஒண்ணு. அப்ப இந்த ஜகாயி சொல்றான், மதாய பார்த்து, எதுக்குடா அவர் அவதூதன் சொன்னா சொல்லிட்டு போட்டுமே, அல்ல உனக்கு என்ன கஷ்டம், என்னடா இங்க நின்று கத்துறான், நீ தாண்டா அவரை கூப்பிட்டு வம்பு கிழ்த்தாய். மதாய் சொல்றான், அவன் ஏன்டா இங்க உட்காந்து ஹரே ராமா கத்துறான், சொல்லிட்டான் ஹரே ராமா ஏன் கத்துறான்டான்னு சொல்லிட்டான். அப்போ ஜகாயி சிரிச்சான், நீ தாண்டா அவனை கூப்பிட்டா, அவர் பாட்டுக்கு போயிட்டு தானே இருந்தா, நம்ம பக்கம் வந்தாரா, அவர் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தா, அவரை கூப்பிட்டு வலுக்கட்டான் ரொம்ப கிழ்த்தது நீ தானேடா, அதுக்காக அடிச்சா உட்காந்து கத்துவான், அவளுடைய ஸ்வபாவம்டா அது. இந்த குழந்தைகள்லாம் ஏதான ஒன்று நடக்கலன்னா உடனே அழுது அழும் இல்லையா, அது ஒரு ஸ்வபாவம். காகத்துக்கு அன்னம் வச்சோம்னா உடனே எல்லா காகத்தையும் கூப்பிடுறதும் அதனுடைய ஸ்வபாவம். கிருஷ்ணனிடத்துல சில பக்தர்கள்லாம் கேட்டானா, எதுக்குடா வெண்ண திருடராய் பகவான் சாது, என்னுடைய சுவாவம் அப்படின்னு விட்டானா. துர்வாசருடைய சுவாவம் நமக்கே தெரியும், கோபம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வபாவம் உண்டோன்னு, நாய்க்கு நன்றி ஸ்வபாவம். அதுக்காக கொஞ்சம் அன்னம் வச்சுட்டோம்னா அவன் பின்னாடியே வாலாட்டின் வதனுடைய சுவாவம். அந்த மாதிரி இவன் ஜகாயி சொல்றான், அது நிதாயுடைய சுவாவம்டா. இந்த பக்தர்களுக்கு அடி வாங்கினாலோ, பிரச்சனை வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ, தொந்தரவு வந்தாலோ, அவமரியாதை நடந்தாலோ, அவளுக்கு நாம ஜபம் வர்றது அவர்களுடைய சுவாவம். உங்களுக்கு அது வந்துடுத்தா நீங்கள் பார்த்துக்கோங்க, அது சுவாவமாக வந்துடுத்துனா நிஜமாவே நீங்கள் நாம ஜபம் ஜபிக்கிறீர்கள். இவர் பாட்டுக்கு ஜபிக்கிறார், இவன் அடிக்க போகிறான், தடுத்துட்டே இருக்கான் ஜகாயி. அதுக்குள்ள சில பக்தர்கள் பார்த்தா அந்த ரத்தம் வழிஞ்சுட்டே இருக்கான், அது சில்லு கீறதுனா நன்னாவே வருமே ரத்தம். அந்த ரத்தத்தில் ஒரு பாதி ஒரு பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கார், அந்த ரத்தம் வழிஞ்சு 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 வஸ்திரம் எல்லாம் நனைஞ்சு கொடுத்து. சில பேர் ஓடினார்கள், நிமாயின் இடத்துல சொன்னார்கள், பிரபோ அந்த மாதிரி மதாயி நம்ம நித்யானந்த பிரபு அடிச்சுட்டான், ரத்தம் வழியறது, அவர் பாட்டுக்கு வெறி பிடிச்சா போல நாமஜபம் சொல்லி கொண்டிருக்கார் அப்படின்னுட்டான். வந்ததே கோபம் நிமாயிக்கு, மகாத்மாக்களுக்கு கோபம் வராது, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அப்போ கோபிஷ்டர்கள் கிடையாது, அவர்களை நேரடியாக அவமானப்படுத்தும் பொழுது கூட அவளுக்கு கோபம் வராது. ஆனால் பக்த ஜனங்களை பாகவதர்களை ஏவானம் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா என் எப்படி ஒரு கோபம் வரும்னா, உலகத்தையே அழிச்சு போடும்படியான ஒரு கோபம் வரும்.
சாதாரணமாக நாராயணனுடைய ஸ்வபாவம் கோபம் கிடையாது. சாதாரணமாக சிவபெருமானுடைய ஸ்வபாவம் கோபம் கிடையாது. அந்த பக்தர்களை படாத பாடுபடுத்துகிறா அப்படின்னா ஒரு கோபம் வரத்தானே செய்யாது, நியாயம்தானே. எல்லா இடங்கள்லையும் இப்போ கொசு அதிகமாக இருக்குது. அதே யார் வீட்டில் கை குழந்தை இருக்குது வச்சுக்கோங்களேன், உடனே பாட்டியோ அம்மாவோ வீட்டில் இருக்கிற யாராவது அந்த பேட் ஒன்று வச்சுருப்பா பாருங்க, வீட்டில் இங்கே விடுவா அங்கே விடுவா அங்கங்கே சுற்றி 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 இந்த கொசு அடித்த பிறகு தான் நிம்மதியாக தூங்குவான். அந்த கொசு பறந்த அந்த குழந்தையை கடிக்கிறதுனா அவளுக்கு பொறுக்க முடியலை. அவளை கொசு அடிக்கிறேனே இது பாவம், அதெல்லாம் கிடையாது, குழந்தைய கடிக்காமல் இருந்தால் போதும். அதுபோல் அந்த கோபமா, அந்த கோபம் இப்போ நிமாய்க்கு வந்துடுத்து வேகமாக நடக்கிறார். இதுவரைக்கும் நிமாய் எப்படியெல்லாம் கோபப்பட்டு யாரும் இத்தனை வருஷ காலத்தில் ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. இன்னைக்கு அவ்வளவு கோபம் ஒரு நட நடக்கிறார். அதாவது தான் மனுஷன்றதை மறந்துட்டாராம். சில இடங்களில் ராமச்சந்திரமூர்த்தி தான் மனுஷன்றதை மறந்து போயிடுறான். ஆச்சரியமாக சுக்ரீவனை பார்த்தாச்சு, வாலி வதம் எல்லாம் ஆயிடுத்து. அப்போ மழைக்காலம் வந்துடுத்து, சாதுர்மாசியம். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறான் சுக்ரீவனை பார்த்து, அப்பா நீ ரொம்ப நாளாக மலைகள்லேயோ ஒளிஞ்சுட்டு இருந்தாய், இந்த மழைக்காலத்தை நம்ம எங்கேயும் ஆற்றில் அனுப்ப முடியாது, நீ சுகபோகமாக இரு, நாலு மாதம் கழித்து சீதி அனுப்புறதுக்கு எல்லா திசைகள்லேயும் ஆட்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சுக்ரீவனும் சரின்னு விட்டால், மழை முடிஞ்சாச்சு. ஆனால் சுக்ரீவன் அதற்குரிய காரியம் எதுவும் பண்ணலை. அவள் பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி அனுப்புகிறார், ஏதோ இவன் உதவியை நம்பி நான் இருக்கேன்னு நினச்சிக்க வேண்டான்னு அவன்கிட்ட சொல்லு, வாலியை அடிச்சு அம்பு இன்னும் பத்திரமாக தான் இருக்குது, நான் நினச்சேன்னா ஒரு நகைக்கீரல்ல உலகத்தையே தூக்கி எடுத்து போடு, என் ஜானகியை எடுத்துடுவேன், ஞாபகப்படுத்து அப்படின்ச்சான். அந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கோபம் வருது ராமச்சந்திரமூர்த்தி. அதுபோல் அந்த பக்தர்களை கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னும் பொழுது பெரிய கோபம் வந்துடுத்தோம். வேகமாக நடக்கிறார், ராத்திரி வேற அப்படியே ஜபிச்சுண்டே நடக்கிறார். என்னடா ஜபிக்கிறான்னா சக்கர சக்கர அப்படின்ற சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இப்ப தான் மனுஷன் மறந்து போயிடுத்தான், துஷ்ட நிகிரகம் பண்ணியாக வேண்டிய நிர்பந்தம். உடனே சக்கர சக்கர அப்படின்னு ஆகாசத்தை பார்க்கற, ஆகாசத்துல பளிச்சு 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 மின்னல் வெட்டது. எல்லாரும் என்னடா ஏதோ மழைக்கா மழைக்காலமும் கிடையாது, மழைக்காலம் இல்லாமல் என்னடா பளிச்சு பளிச்சு மின்றதேன்னு பார்த்தா, சில பேருக்கு புரிஞ்சு கொடுத்து சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய அந்த மின்னல் ஆழி போல் மின்னி பெரிய சப்தமெல்லாம் கேட்கறது, வலம் புரி போல் நின்று அதிர்ந்து. சில பக்தர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷமாக தெரியும் இந்த நிமாயி ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் கலியுகத்தில் ஜனங்களுக்கு நாம ஜபத்தை பிராபல்யப்படுத்துவதற்காக, ஜனங்களை சம்சார சாகரத்திலேருந்து கரையேற்றுவதற்காக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சில பேருக்கு தான் தெரியும். ஸ்ரீவாசர், அத்வைதாச்சாரியார், நித்யானந்தர், இந்த மாதிரி சில பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவாழ்லாம் ஏதோ ஒரு நல்ல குரு இவர் எல்லாருக்கும் பக்தியை சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு நம்பின்றிருந்தார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு சாட்சாத் பரபிரம்மம் தான், சில பேருக்கு தான் தன்னுடைய ஸ்வபாவத்தை காட்டி கொடுக்கிறார், தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிறார். சக்கர சக்கர அப்படின்னு கோபமாக நடக்கிறார் நிமாயி. அவர் அங்கே வந்து பார்க்கிறார் நித்யானந்தர் நாமஜபம் ஜபிச்சுண்டு தன்னை மறந்து ஆடின்றிருக்கார், ரத்தம் வழிஞ்சுருக்கு, அப்படியே வழியறது, கோபமான கோபம் முகத்தில், அப்படி ஒரு உக்ரம், நரசிம்மமூர்த்தியுடைய உக்ரம் போலே, பிரளய காலத்தில் ருத்ரனுடைய கோபம் போலே, மூன்று கண் இல்லாத சிவனோ, நான்கு கைகள் இல்லாத நாராயணனோ, நான்கு முகங்கள் இல்லாத பிரம்மாவோ, லோகத்தை அழிக்க வந்தவர் இவரோ அப்படின்னு எல்லாரும் பயந்து நடுங்கும்படியா பூமி அதிர வந்தார் நிமாய். எல்லாருமே பயந்து நடுங்கினா இவருடைய கோபத்தை பார்த்த உடனே சில பக்தர்கள் தாங்களாகவே இவரை அவரை போய் அடிச்சுடலாம்னு கிளம்பிட்டார்கள். வேகமா போறார். அப்ப நித்யானந்தர் பக்கத்தை வந்த உடனே இன்னும் கோரே சக்கர அப்படின்னார். உடனே நித்யானந்தருக்கு சுய பிரஜ்ஞ வந்து கொடுத்து பிரபுவுடைய திருவடியை பிடிச்சிருந்தார். பிரபோ, இந்த அவதாரம் துஷ்ட நிகிரகம் இல்லை, சிஷ்ட பரிபாலனம்,
மற்றவதாரங்கள் போல நீங்க துஷ்டால நிகரம் பண்ணப்படாது. அவளை கருணையினால அப்படி மீட்டு கொண்டு வரணும் சுவாமி, தயவு செய்து சம்ஹாரம் வேண்டான்னு கதறார். வாமன அவதாரம் சொல்றோம், வாமன அவதாரம் யாரையுமே வதம் பண்ணாத ஒரு அவதாரம். அதனாலதான் ஆண்டாள் ஓங்கி உலகள் அந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு. வாமன அவதாரத்துல மகாபலிக்கும் அனுகிரகம், இந்திரனுக்கும் அனுகிரகம், எல்லாருக்கும் அனுகிரகம். நரசிம்ம அவதாரத்தை இரண்யகசிபு கிழிச்சு போட்டார். வராக அவதாரத்துல இரண்யாட்சண வதம் பண்ணார். ராமனா வந்தபொழுது வாலி ராவணன் கும்பகர்ணன வதம் பண்ணார். கிருஷ்ணா வந்தபோது சிசுபாலன் கம்சன் அகாசுரன் பகாசுரன் பூதனா அந்த மாதிரி நிறைய பேரை வதம் பண்ணார். லிஸ்ட் உண்டு. அந்த மாதிரி லிஸ்ட் இல்லாத ஒரு அவதாரம் வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம். அதனாலதான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்றோம். யாரையும் வதம் பண்ணாத ஒரு அவதாரம், கருணாமயமான ஒரு அவதாரம் வாமன அவதாரம். நித்யானந்தர் கதர்றார், சுவாமி தயவு செய்து இந்த கோபம் வேண்டாம், உம்முடைய காருண்யம் தான் எங்களுக்கு வேணும், உங்களுடைய கோபத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமின்னு கதர்றா. எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு இருக்கா, இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போறதுன்னு சில பேர் பயந்துட்டா, நிறைய பேர் வீட்டுக்குள்ள வெளியில ஓடி வந்துட்டா, எல்லாரும் படுத்துட்டு இருந்த வாழலாம், என்னமோ கலையபரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கினார்கள். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இவருடைய கோபம் உச்சத்துல போயின் இருக்கு. அந்த இடி இடிக்கிற சப்தம், பளிச்சு பளிச்சுன்ற மின்னல், நிமாய் வந்தாயா, யாரடா அவன், இதாய் அடிச்சவன், என்ன நினைச்சுட்டு இருக்கள், ஏதோ அவர் சாதுவா இருக்கிறதுனால, அவதூதனா இருக்கிறதுனால, சம்சாரத்துல காருண்யமயமா இருக்கிறதுனால, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணா படுத்துவாளோ, பார்த்துடும், யாரா அவன் அடிச்சவன் அப்படின்றான். நித்யானந்தர் கதர்றார், பிரபோ குழந்தைகள் அப்படிதான் இருப்பா அப்படின்றார். கேட்கல. அப்ப உடனே ஜகாயி ஓடி வந்தான். பிரபு பக்கத்தில் அப்படி கைகூப்பி நின்றுட்டான், நெடுங்கிறான், மதாயும் நெடுங்கிறான். இல்லை நான் சம்ஹாரம் பண்ணித்தான் அடங்குவேன் அப்படின்னார் நிமாயி. அப்ப நித்யானந்தர் சொன்னார், சரி பிரபு, அப்படியே நீங்கள் சம்ஹாரம் பண்ணணும்னா கூட ஜகாயியை பண்ணப்படாது, ஏன்னா அவன் என்னை தடு அடிக்க வேண்டான்னு அவனை தடுத்திருக்கான், அப்போ அவன் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கானோனோ அப்படின்னார். உடனே முகம் மாறி போயிடுத்தான் நிமாயிக்கு, பிரசன்னமாயிட்டார். ஹே மதாய், ஹே ஜகாய், வா 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 வா, நீ எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டாய், உனக்கு நான் எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் கடங்காரன் ஆயிட்டேன், ஏன்னா என் பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வராமணி தடுத்த பாத்தியா, அதுக்காக உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன், உனக்கும் உன் வம்சத்தாருக்கும் மோட்சம் தரேன்னுட்டான் சுவாமி. அந்த பாகவதாளுக்கு கிஞ்சித் உபகாரம் பண்ணா கூட அது பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும். பாகவதாளுக்கு பண்ற சின்ன அபச்சாரம் கூட பெரிய நாசத்தை விளைவிக்கும். கெடுவான் கேடு நினைப்பான் சொல்றோம் இல்லையா, பாகவத அபச்சாரம் மறந்தும் ஒரு நாளும் பாகவத அபச்சாரம் பண்ணிடக்கூடாது. அழகா பார்த்தார் நிமாய், இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டாரா இந்த ஜகாயி, ஏன்னா இவன் அடிக்காம தடுத்துட்டார் இல்லையா, வேற ஒன்றும் பெருசா பண்ணலே அவர், இன்னும் அடிக்காம தடுத்ததுல அந்த பிரேம சந்தோஷத்துல இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதுவும் இப்ப அந்த நிமாயி ஈஸ்வர ஸ்வபாவத்துல இருக்க, தான் மனுஷன் மறந்துட்டு தான் தெய்வம்ன்ற அந்த பாவத்துல இருக்க, ஸ்வயம் தெய்வம் தானே, அந்த பாவத்துல இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ண அந்த ஆலிங்கனத்தினுடைய பிரேமையில இவன் அப்படியே மயங்கி விழுந்தான் ஜகாய். அந்த ஆலிங்கனத்துல தெரியும், இந்த சின்ன குழந்தைகள்லாம் யாராவது எடுத்துட்டு இருப்போம், உடனே வீல் 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 அழுவும், அம்மாவிடத்துல கொடுத்த உடனே, அம்மா கை வாங்கின உடனே தேமேன்னு ஆயிடும். அதுக்கு தெரியும் அம்மாவுடைய அந்த சூடு, அம்மாவுடைய அந்த அரவணைப்பு, இந்த அம்மா வாங்குற மெத்தடில் அப்பாடா நான் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கேன்னு அதுக்கு ஒரு அனுபவம். அது வார்த்தையால் சொல்ல தெரியாது, ஆனால் அம்மா கைக்கோ அம்மா மடிக்கோ போனோடனே தீமேன்னு ஆகிடும். சில குழந்தைகள் அம்மா தோல் மேலே தூங்கிட்டு இருக்கும், சரி இதை எடுத்து படுக்கையில் விடலான்னு அதை பாட்டியோ வேற யாரோ அந்த குழந்தை இப்படி வாங்கினோன்னு வீல்னு அழும். அதுக்கு தெரியும் அம்மாவுடைய தோள்லேயும் தன்னை யாரோ பிரிக்கிறா, அம்மாவோட இருக்கக்கூடிய என் உடல் சம்பந்தத்தை யாரோ பிரிக்கிறார்கள். அப்போ இதுக்கே இவ்வளோ பலம் உண்டுன்னா, இவரோ ஈஸ்வர சுவாவத்தில் இருக்கார், உடம்பு முழுக்க நாமஜப மகிமை, அப்படியே மனசு முழுக்க பகவத் தியானம் நிறைஞ்சு கிடக்கு. இவர் ஆலிங்கனம் பண்ணின்ற உடனேயே அந்த ஜகாயி ஜெகநாதனாலே தாங்க முடியலை, மயங்கி விழுந்தான். அது மகாத்மாக்களுடைய அந்த நாமஜப பலம், நாமஜப பலம். அவன் நினைச்சா ஒரு நாய்க்கும் நல்ல கதி கிடைக்கும், ஒரு மரம் செடி குடிக்க கூட மோட்சம் கிடைக்கும், அவ்வளவு பலம் மகாத்மாக்களுடைய ஒரு கடாலிங்கனம்னு பேர், டக்குன்னு ஒரு ஆலிங்கனம். அம்மா ஒரு குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு உச்சி முகர்ந்தாள்னா அதுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது.
உடம்ப முடியாத சமயத்துல யாரா நம்ம கையை பிடிச்சுன்னு ஒண்ணும் இல்லை கவலைப்படாதே அப்படின்னு தடவி கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பெரியவர்கள் நம்ம தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணா ஒரு பெரிய பலம், ஒரு உத்வேகம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை எல்லாம் வருதா இல்லையா? அதுவும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஜகாய் மூர்ச்சையாய் விழுந்துட்டான். மூர்ச்சையாய் விழுந்தது மட்டும் இல்லை, அவன் வாயில் அப்படியே முணுமுணுக்கான். என்னடா முணுமுணுக்கிறான்னு பார்த்தா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மனகரம் இதுலங்க அவன் யாருன்னா தெரியாது. நிமாயி பெரிய அவதார புருஷர், பகவானுடைய அவதாரம், அதெல்லாம் தெரியாது. ஏதோ நாமஜம் சொல்லிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கார் ஊருக்குள்ளன்னு தெரியும். இந்த ஆலிங்கன பலம் அப்படியே நாமஜபம் தன்னை மறந்து செய்கின்றான். அவனை பார்த்து அத்தனை பேர் அசந்து போயிட்டா, மீனி சிரித்து போயிட்டா. எல்லாரும் ஜெய் போலோ நிமாய் ஜி கி ஜெய் அப்படின்னு. சில பேர் ஜெய் போலோ நித்யானந்த் மகராஜ் கி அப்படின்னா ஜெய் அப்படின்னாரு. சில பேர் சொன்னா ஜெய் போலோ நாம சங்கீர்த்தம் மகாத்மியம் கி ஜெய் அப்படின்னாரு. இத்தனையும் பார்த்தான் மதாயி நடுங்கிறான். இவர் இவ்வளவு பெரிய ஆளா, இவர் ஆலிங்கனம் பண்ணின்ற உடனேயே இவன் இப்படி நாமம் ஜபிக்கிறானேன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடி வந்து நிமாயுடைய காலை பிடிச்சுனுட்டான். பிரபோ என்னையும் காப்பாத்துங்க, நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்னா குடிச்சுட்டு ஒன்னா கூத்தடிச்சுட்டு இருக்கோம். இதில் அவனுக்கு மட்டும் பச்சாதாபம் காட்டிடல், பரிவு காட்டிடல், நானும் உங்களுடைய குழந்தை தான், எனக்கு பரிவு காட்டுங்கோன்னுட்டான். இது வரைக்கும் எல்லாரையும் மிரட்டி உருட்டின்ட்டு நாங்கள் தான் இந்த இடத்துடைய சாசனாதிகாரிகள் அப்படின்னு சொல்லி பதவியினால எல்லாரையும் பயமுறுத்தின்றிருந்தவர்கள் இன்னைக்கு நிமாயி காலில் விழுந்த பக்தர்களை பற்றி கோல் சொல்கிறவா, பொய் சொல்கிறவா, அபவாதம் சொல்கிறவா, பொறாமையில் பேசுகிறவா, எப்படியும் ஒரு நாள் பக்தர்களுடைய சரண கமலங்களில் விழுந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் உண்டு. சத்தியம் சத்தியம் சத்தியம், வீண் போகாது. அதனால தான் சொல்கிறோம் இந்து தர்மத்தை வீர் யாரும் எங்கேயும் போகணும், எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா சகல விதமான பாகவதோத்தமர்களும் வாழும்படியான ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம் மட்டும்தான், சந்தேகமே வேண்டாம். எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஒரு பந்தை செவத்தில் அடித்தோம்னா அதை விட வேகமாக திரும்பி வரும் இல்லையா? ஒரு பந்தை கொண்டு தண்ணீரை முழுக்கி அப்படி அமுத்தினோம்னா வெட்டின சருக்கு மேலே வரும் பார்த்தால் அந்த மாதிரி அதே வேகத்தில் வருவார்கள். அதுதான் இந்து தர்மத்துடைய விசேஷமான பலம். ஆனால் நிமாயி அப்படியே காம்பீரியமாக சொன்ன, ஒன்ன நான் மன்னிக்க மாட்டேன், நீ என்னிடத்துல அபச்சாரம் பண்ண வச்சுக்கோயே, எனக்கு அது பெரிய விஷயம் இல்லையப்பா. நீ என்னுடைய பிரிய சிநேகிதன், பிரிய அண்ணா, என்னுடைய வலது கை போன்ற நித்யானந்த மகாராஜனிடத்திலும் இடத்துல அபச்சாரம் பண்ணிட்டாய், உனக்கு தண்டனை கொடுக்காம நான் பின்வாங்க மாட்டேன்ற இந்த குரல் அவ்வளவு காம்பீரியம், அவ்வளவு உக்ரம், நரசிம்மமூர்த்தியுடைய ஆக்ரோஷம். நிஜமாவே நடுங்கிட்டான் மதாய். பெரிய பெரிய வீரனா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு பயம் உண்டு, மரண பயம் இருக்கு பார்த்தாளா. பணக்காரன்லேருந்து ஏழையிலேருந்து படித்தவன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மரண பயம். தன் சரீரத்தை இழந்துருவோமோ, தன் சரீரத்துக்கு கஷ்டம் வந்துடுமோ, தலைவலி ரெண்டு மூணு நாள் இருந்தால் பயம் வந்துவிடுறதா இல்லை, டாக்டர் போய் பார்த்துடும், என்ன முதல் நாலஞ்சு நாள் தலைவலியாக இருக்குது, ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஓட்டுறது பார்த்தாளா. பயம், ஏதோ ஒரு பயம் நம்மளை துரத்தின்றே இருக்கணும், அந்த பயத்தில் நடுங்கிறான். உடனே நித்யானந்தர் பார்த்தார், ஓடி வந்தார். நிமாயி காலை இவர் பிடிச்சுட்டார், ஒரு காலை மதாயி பிடிச்சுட்டுருக்கான், ஒரு காலை நித்யானந்தர் பிடிச்சுட்டார். பிரபோ எனக்கு இவன் மேலே துளி கூட கோபமே இல்லை, இவன் நாமஜபம் பண்ணணும், இவன் உங்களுடைய திருவடிகளில் வேணும்னு தான் நான் பிரார்த்தனை பண்ண, அது நடந்துடுத்து சுவாமி. எதுக்காக நான் அடி வாங்கினோ அந்த அடிக்கு பிரயோஜனம் கிடச்சுடுது, அடி வாங்கினது நாமஜபம் பண்ணது இவனுக்காக, நான் அழுதது உங்கள் காலில் வந்து விழுந்துட்டானே, இனிமேல் இவனுக்கு நல்ல கதி தான், எனக்கு ஒரு ஓரத்தில் கூட துளி கூட அவனிடத்தில் ஒரு கோபம் இல்லை. என்ன மனசு இருக்கணும், தன்னை கஷ்டப்படுத்தினவன் நன்னா இருக்கணும்னு ஒரு மனசு வருமா? அதெல்லாம் சனாதனமான தர்மத்துடைய மகாத்மாக்களுடைய விசேஷமான ஹிருதயம்.
நான் பெற்ற பேரு நாலூரானும் பெறவேணும் சார்லியா கூறத்தாழ்வான் மகாத்மா ராமானுஜருடைய சிஷ்யர் ஆதிசங்கர் பகவத் பாதர். ஒரு காபாலிகன் சொல்றான், எனக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளை வேணும், அதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தரை பலி கொடுத்தா நடக்கும், நான் எடுத்துக்கோப்பா சந்தோஷம். என் சரீரத்தினாலே உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் வம்சத்தாருக்கும் ஒரு நல்லது நடக்கும்னா எடுத்துக்கோ. பரோபகாரம் ஹிதம் சரீரம், அடுத்த வாளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக தான் அந்த சரீரம், உபதிரவம் பண்ணுறதுக்காக இல்லை. வாயினாலேயோ வார்த்தையினாலேயோ மனசினாலேயோ சரீரத்தினாலேயோ முடிஞ்சால் உபகாரம் பண்ணணும், மறந்தும் உபதிரவம் பண்ணக்கூடாது. இது சாஸ்திரம் சொல்கிறோம். கதர்றார், அதனால் பிரபோ இவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு உடனே மதாய்க்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. நம்ம யாரை அடித்து யாரை நிந்தனை பண்ணோமோ அவரே நமக்காக பிரார்த்திக்கிறார், என்ன மனுஷன் இவர். நிஜமாக இவாளெல்லாம் தான் ரொம்ப நல்லவர்கள் சத்தியமாக. ஏன்னா லோகக்ஷேமார்த்தமாக ஒரு பிரயத்தனம் பண்ணுறா பாருங்க. தனக்கு கஷ்டம் கொடுத்தவன் நன்னா இருக்கணும் சுவாமி, நிஜமாவே நான் இவ்வளவு நாள் ஏதானும் பக்தி பண்ணியிருந்தேன், நாமஜபம் பண்ணியிருந்தேன், சத்காரியங்கள் பண்ணியிருந்தேன்னா அந்த புண்ணியத்தை எல்லாம் நான் இந்த மதாய்க்கு தருகிறேன், அவனுக்கு நீங்கள் அருள் செய்யுங்கள்ன்றார் நித்யானந்தர். நிமாய் அழறார், என்ன மனசு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றா. யார நித்யானந்தர் இல்லை மதாயியே. ஏன்னு கேட்டால் நித்யானந்தர் மனசில் உன் மேலே எப்பேற்பட்ட அபிப்பிராயம் இருக்குப்பா, இப்பேற்பட்ட இவருடைய மனசு யாருக்கும் அசராத யாருக்கும் மயங்காத ஒரு மனசு உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வருதுன்னா இதை விட பரம பாக்கியம் வேற என்ன வேணும், நீயும் என் குழந்தை உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்தேனுட்டா. அவன் திருப்பி ஓன்னு அழறான். உடனே நிமாய் கேட்டார், ஏன்பா அழறாய், நான் தான் பாவங்களை மன்னிச்சுட்டேன், அதுதான் சுவாமி தாங்க முடியலை. ஏ படுபாவி, நீ 10 வருஷம் படாத பாடுபடுறா, உன் கை கால் விளங்காமல் போகட்டும், இல்லாட்டி ஏதான ஒரு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனையில் நான் பண்ண பாபத்துக்கு சரியான தண்டனை கிடச்சிதுன்னு நினச்சி 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 ஒழுங்காவேன் அப்படி. நான் கருணையினால் கொள்றேளே, இந்த கருணை தாங்க முடியல, நிஜமாவே உலகத்தில் தாங்க முடியாத ஒன்று தெய்வத்தினுடைய கருணை, மகாத்மாக்களுடைய கருணை. நிஜமாவே நம்முடைய மகாத்மாக்கள்லாம் கருணை மழை பொழிகின்றார்கள்னு போஸ்ட் அடிச்செல்லாம் சொல்கிறதே இல்லை, கருணையை கொட்டிட்டு தான் இருக்கா. அவளுடைய காருண்யத்துக்கு ஒரு விளம்பரம் வேண்டாம், அவ பாட்டுக்கு காருண்ய மழையை கொட்டின்றே தான் இருக்கா. காருண்யம்ன்றது கொடுக்கிறவாளுக்கும் அனுபவிக்கிறவாளுக்கும் தானே, இல்லை மற்றவாளுக்கெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அதனால் அந்த காருண்யம் அவன் சொன்னால் தாங்க முடியல அந்த காருண்யத்தை. அவர் சொன்னார் நாமஜபம் பண்ணு எல்லாம் தாங்கலாம்னு சொன்னால் எல்லாருமா சேர்ந்து நாமஜபம், அந்த ஊரே அதிசயமாக பார்க்கறது. பல பேர் பிரார்த்தனை, அந்த ஜகாய் மதாய்க்கு ஒரு முடிவு வந்து தரேன், நிறைய பேர் பிரார்த்தனை ஏவா செத்து ஒழிய மாட்டாளான்னு எங்கின்னு இருந்தா இந்த நவத்வீபத்தில். நித்யானந்தர் மட்டும்தான் இவர்கள் மாறணும்னு பிரயத்தனம் பண்ணார். மற்ற அத்தனை பேரும் 99% இந்த ஜகாய் மதாய் செத்து ஒழிஞ்சா தேவலை, இவா கொட்டத்தை அடக்கிறதுக்கு யாரா வரமாட்டாளா, இவளை தண்டிக்கிறதுக்கு ஒரு ஜந்து வராதா, ஒரு மகாத்மா வரமாட்டான்னு எங்கின்றது. ஆனால் தன் கருணையினாலே தண்டிச்சுட்டார் நிமாயும் நிதாயும். கருணை உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம், பலமான ஆயுதம் காருண்யம். கதறி கதறி அழறான் மதாயி, அப்படி அழறான் கொஞ்ச நேரத்தில் ஜகாயும் முழிச்சுட்டா. எல்லாருமா சேர்ந்து நாமஜபம் பண்ணுறார்கள், எல்லா ஜனங்களும் வந்துவிட்டா. இப்போ நிறைய பேருக்கு இந்த நாமஜபத்துடைய மகிமை தெரிஞ்சுடுதோ, இவ்வளவு நாள் நேத்தி ராத்திரி இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பாபியாக இருந்தவர்கள் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வருமானோ அதுதான் நாமஜபத்துடைய பலம். எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனை மாற்றக்கூடிய பலம் நாமத்துக்கு உண்டு. வீணா போனவன் கூட சத்கத்தி அடைஞ்சிருவான், தூக்கு மேடைக்கு போனவன் கூட திரும்பி வருவான் நாமஜபம் மகிமையினால். அதனால தான் ஆண்டாள் தைரியமாக சொன்ன, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் இன்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனையாயற்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். நாம ஜபம் நிச்சயமா எப்பேற்பட்ட மகா பாபிகளெல்லாம் மாத்திருக்கு. புராண இதிகாசங்களில் உதாரணங்கள் இருக்குது, பக்த வைபவங்களில் கொட்டி கடக்கு விஷயங்கள்.
நாம ஜெபம் எல்லாரும் சேர்ந்து பண்ற தாங்கலையா ஜகாய்க்கும் மதாய்க்கும் திரும்பி திரும்பி அழுதுண்டே இருக்கா. அடிச்சு நடிச்சு நடறா ஜகாயும் மதாயும். இவ்வளவு நாள் எல்லாரையும் வெறுப்பேத்தி அடிச்சு அவள் அழவிட்டு இருந்தவா, இன்னைக்கு தாங்கள் பண்ண பாவங்களுக்காக சுயபச்சாதம் வந்து ஓன்னு அழறா. என்ன சமாதானம் சொல்லியும் கேட்கலையாம். அவளால் தாங்க முடியலை. அவள் சொன்னா, தயவுசெய்து எங்களை அடிங்கோ, கையை காலை வெட்டி போடுங்கோ, எங்களுக்கு ஏதான கஷ்டம் கொடுங்கோ, அப்போ தான் எங்களுக்கு ஒரு சமாதானம், இந்த காருண்யத்தினாலே எங்களை கொல்ல வேண்டாம்னு கதறினான். நாங்கள் பாபிகள் 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 பாபிகள். அவளையே சொன்னான், அடுத்தவா சொல்லப்படாது. பாபிகள்னு பாபிகளுக்கு தானே தெரியும், அடுத்தவா அப்படி சொல்ல முடியும்? யார் பாபி அப்படின்னு சொல்ல முடியுமோ? இவா பாபி அவா பாபின்னு யார் தீர்மானிக்கிறது? தெய்வம் அல்லவா தீர்மானிக்கணும்.